பிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம், எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ திருமேனியில் ஒரு சிறு குறை ஏற்பட்டது. என்ன என்றால், அவர் திருக்களத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கு சிறிது சேதமடைந்து விட்டது. அதை கண்ட அந்த நிர்வாகி உடனே ஓடி வந்தார் பரமாச்சாரியிடம். பரமாச்சாரியா, இதுபோல் இருக்குது, என்ன செய்யறது புரியல, அது தோஷமா என்று ரொம்ப அவர் வருத்தத்தோடு கூறினார். அவருடைய அந்த அவசரத்தை உணர்ந்தார் பரமாச்சாரியா. உடனே சுவாமிமலையில் இருக்கக்கூடிய சபதி தேவசேனாபதி என்பவரை தொலைபேசியில் அவர் இணைந்து உடனே வரும்படி கூறினார். பரமாச்சாரியோட சொற்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே வந்தார் அந்த சபதி. நடந்ததை கூறினார் பரமாச்சாரியார். அதில் இருக்கக்கூடிய ஆச்சாரத்தோடு மிகவும் பக்குவமாக அந்த குறையை நிறைவேற்றி வைத்தார் அந்த சிற்பி. இது போன்ற வேலைகள் செய்வதற்கு மிகவும் கடினம், அதுவும் உடனே செய்வது என்பது நடக்காத காரியம். அதை நடத்தி காட்டியவர் பரமாச்சாரியார். ஏனென்றால் அவருடைய அந்த அனுகிரக பலம் மிகவும் அதிகம். எல்லோரும் அசந்து விட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். இவ்வளவு குறுகிய காலத்தில் அந்த பின்னம் சரி செய்யப்பட்டதே என்று. அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர் அந்த பகுதி ஒரு அஷ்டலட்சுமி கோவில் நிறுவப்பட்டது. எல்லா வேலையும் முடிந்துவிட்டது. அதற்கான நரசிம்மாச்சாரி என்பவர் பரமாச்சாரியை பார்த்து வந்தார். அங்கே அவரிடம் வந்து பரமாச்சாரியிடம், இது போல் இந்த கோவில் முடிக்கும் தருவாயில் இருக்கிறது, கூடிய சீக்கிரத்தில் இதற்கு கும்பாபிஷேகம் நடந்து விடணும். சில கேட்டுக்கிட்டு இருந்த பரமாச்சாரியார் அந்த நரசிம்மாச்சாரி என்பவரிடம், சரி எல்லாம் கரெக்டாக, பெருமாள் விக்கிரம் வைத்தியோ அப்படின்னு கேட்டார். அவர் ஒரே ஷாக், அது வைக்கவே இல்லையே அப்படின்ட்டு சொல்லார். அதை உடனே செய், எதையோ செய்தி அதை முதல்ல செய் அப்படின்னார். உடனே பெருமாள் விக்கிரகம் நிறுவப்பட்டது அந்த கோவிலில். அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு அந்த முக்கூர் சுவாமி என்பவர் பரமாச்சாரியை பார்த்து காண்பித்தார். அந்த விக்கிரகத்தை பார்த்தார் பரமாச்சாரியார். அந்த நேரம் ஜஸ்டிஸ் கைலாசம் நமது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கைலாசன், அவருடைய மனைவியார் இருவரும் அந்த நேரத்தில் பரமாச்சாரியார் தர்சனத்திற்காக அமர்ந்திருந்தார். அப்போ பரமாச்சாரியார் அந்த விக்கிரகத்தை காண்பித்து, நீங்கள் குறுகிய காலத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போகிறீங்க தெரியுமோ அப்படின்னார். அவருக்கு ஷாக்கு, அதை பற்றி நினைக்கவும் இல்லை, அதுபோல் ஒரு பேச்சும் இல்லையே என்று அசந்து விட்டார் அந்த ஜஸ்டிஸ். பரமாச்சாரியார் சொன்னதை போல வெறும் சில நாட்கள்லேயே அவருக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அதை வந்து ஓடி வந்து ஜஸ்டிஸ் அவர்கள் பரமாச்சாரியை பகிர்ந்து கொண்டார், அவருடைய ஆசியும் பெற்றார். இதுதான் பரமாச்சாரியருடைய உடனடி நடவடிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நற்பண்பு என்று கூறலாம். அதற்கு நாம் செய்த பாக்கியம். ஏ ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்.